ஹே மை லவ்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் என்னென்னா 2022 வெளியான ஒருத்தி அப்படின்ற ஒரு மலையாள படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படம் ஒரு தரமான படங்க. இந்த படத்துடைய ஸ்டோரியில் கணவர் துபாயில் இருக்கிறாரு, மனைவி இந்தியாவில், கணவர் இல்லாமல் என்னென்ன கஷ்டம்லாம் அனுபவிக்கிறாங்க அப்படின்றது தான் படம். இந்த படம் ஒரு உண்மை கதையை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்டது. இந்த படத்துடைய ஸ்டோரி நிறைய பேர்த்தோடைய லைஃப்பில் கனெக்ட் பண்ணிக்க முடியும், குறிப்பாக மிடில் கிளாஸ் ஃபேமிலி கூட டைரெக்டாகவே கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட், நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சந்தேகத்துக்கு இடமா ஒரு இனோவா கார் ரொம்ப வேகமா வந்துகிட்டு இருக்கு. அதை ரெண்டு போலீஸ் ஜிப் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கு. அதுல எஸ்ஐ ஆண்டனி அப்படின்றவர் தான் சேஸ் பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்காரு. அந்த இனோவா கார் எங்கேயுமே நிக்கல, ரொம்ப வேகமா தான் போயிட்டு இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல கடல் கிட்ட போயிட்டு போறதுக்கு வழி இல்லாம அந்த கடல் குள்ளேயே கவிழ்ந்துருது. அப்ப எஸ்ஐ ஆண்டனிக்கு வாக்கி டாக்கியில அவருடைய ஹையர் அத்தாரிட்டி தான் பேசுறாரு. எம்எல்ஏக்கும் மினிஸ்டருக்கும் பாதுகாப்பு கொடுக்க சொன்னா நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, இந்த மாதிரி சந்தேகத்துக்கு இடமா ஒரு இனோவா கார் போச்சு சார், அதனால அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்த அப்படிங்கும் போது, அது ஒன்றும் உன் வேலை கிடையாது, எம்எல்ஏ மினிஸ்டர் எல்லாம் லீமர் ஹோட்டல்ல இருக்கிறாங்க, நீ தான் பாதுகாப்பு கொடுக்கணும், அதுதான் உன் வேலை, போய் அதை பாரு அப்படின்னு திட்டி விட உடனே எஸ்ஐ ஆண்டனியும் அங்கிருந்து கிளம்பிடுறாரு. அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினுடைய பேரு ராதாமணி. நம்ம ஹீரோயின் ஒரு போட்ல தான் கண்டக்டரா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு பொண்ணு ஒன்னு பையன் ஒன்னு இருக்கான். ஸோ பையன் பேரு அப்பு, பொண்ணு பேரு மாலு. இந்த பையன் அப்பு இருக்கான் இல்லையா, ஒரு 10 வாட்டி கால் பண்ணிருப்பா, எம்மா எப்பமா வருவ அப்படின்ட்டு. ஏன்னா அவங்க ஊர்ல ஒரு கோயில் திருவிழா நடந்துகிட்டு இருக்கு, அந்த திருவிழால நம்ம ஹீரோயின் டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. டைம் ஆயிடுச்சு, இன்னும் நம்ம ஹீரோயின் வந்து சேரவே இல்லை. ஏன்னா போட்டு கரைக்கு வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. இப்போ போட்டும் கரைக்கு வந்தாச்சு. கரையில் இருக்கக்கூடிய அக்காவோட பேசிட்டு வண்டி எடுத்துட்டு என் பையன் வேற கூப்பிட்டுட்டே இருக்கிறான் அப்படின்ட்டு ரொம்ப வேகமாக நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு போறாங்க. பரபரப்பாகவே தான் இருக்கிறாங்க. வீட்டுக்கு போனால் வீட்டில் யாருமே கிடையாது, ஏன்னா எல்லோரும் கோயில் திருவிழாக்கு போயிட்டாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் அவங்களுடைய காஸ்டியூம் எடுத்து வேர் பண்ணிட்டு நேராக அந்த கோயில் திருவிழாக்கும் போறாங்க. அங்கே போனால் எல்லோருமே கேட்குறாங்க ஏன் லேட்டு அப்படின்னு. போட்டு கரைக்கு வரதுக்கு லேட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு ரொம்ப வேகமாக போயிட்டு அவங்க சாரியெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அந்த பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்காகவும் போய் நிற்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. அங்கே ஹீரோயின் மட்டும் பர்ஃபார்ம் பண்ணல, ஹீரோயின் கூட சேர்ந்து ஒரு 50-60 பேர் ஒரே மாதிரி டான்ஸ் ஆடுறாங்க. இது கின்னஸ் புக்கில் கூட வரும் அப்படின்ற மாதிரிலாம் டாக் இருக்கு. இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஹீரோயின், ஹீரோயினுடைய பொண்ணு, பையன், அப்புறம் ஹீரோயினுடைய மாமியார் அம்மானே வச்சுக்கலாம், இவங்க 4 பேரும் சேர்ந்து அப்படியே நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது, அம்மா அம்மா எனக்கு புரோட்டா சாப்பிடணும் போல இருக்குமா அப்படின்னு அப்பு கேட்குறான். சரின்னு இவங்க ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு நல்லாவே சாப்பிட்றாங்க. அப்பவும் நல்லா சாப்பிட்றான். சாப்பிட்டு முடிச்சுட்டு இவங்க எல்லோரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்போ எஸ்ஐ ஆண்டனியை காட்டுறாங்க. அவர் லீமெரிடியன் முன்னாடி இந்த எம்எல்ஏ மினிஸ்டருக்காக பாதுகாப்பில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காரு. அவங்க எல்லோரும் கிளம்பினதுக்கு அப்புறம் மற்ற போலீஸ் ஆஃபீஸர்ஸோ அங்கிருந்து கிளம்புறாங்க. இப்போ ஹீரோனுடைய வீட்டை காட்டுறாங்க. ஸோ நம்ம ஹீரோனுடைய ஹஸ்பண்ட் துபாயில் தான் இருக்கிறாரு. அவர் இப்போ வீடியோ காலில் வந்திருப்பார். அவருடைய பேர் ஸ்ரீகுமார். அவர் வீடியோ காலில் வந்த உடனே பசங்களுக்கு ஒரே மகிழ்ச்சி, ஜாலியாக ரெண்டு பேரும் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. எப்பா எப்பா எப்பப்பா நீ ஊருக்கு வருவேன், எனக்கு வரும்போது இது வாங்கிட்டு வாப்பா, அது வாங்கிட்டு வாப்பா, மறக்காமல் அந்த பிளே ஸ்டேஷன் வாங்கிட்டு வந்திருப்பா அப்படின்னு ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி சரி உங்களுடைய பாட்டிக்கிட்ட ஃபோனை கொடுங்க அப்படின்னு சொல்லி ஸ்ரீகுமார் தன்னுடைய அம்மா கிட்டேயும் வந்து டேப்லெட் எல்லாம் போடுறீங்களா, அவங்களுடைய உடம்புக்கெல்லாம் பரவாயில்லையா அப்படின்னு நல்லா விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்புறம் நம்ம ஹீரோயின் வந்த உடனே ஹீரோயின்ட்ட ஃபோனை கொடுத்துட்றாங்க. நம்ம ஹீரோயின் அப்படியே வீடியோ காலில் பேசிகிட்டே வெளியே வந்துட்டு நான் ஆடியோ காலில் வரேன் அப்படின்னு ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. பேசிக்காக நம்ம ஹீரோயினுடைய ஹஸ்பண்ட் கிராஃபிக் டிசைனராக துபாயில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. கிராஃபிக் டிசைனர் அப்படின்னா கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து டிசைன் பண்ணுற வேலை கிடையாது. அதாவது எம்பலம், லோகோ, இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி இல்லை ஒரு மிகப்பெரிய பில்டிங் மேலே கொண்டு போய் வைக்கிறது ரொம்ப ரிஸ்கியான ஒரு ஜாப் தான். அதில் கீழே விழுந்து இவருக்கு கையில் கூட அடிபட்டுருக்கு. இப்போ உங்களுக்கு ஏதோ ஒன்று அப்படின்னா இந்த ஊராக இருந்தால் நான் பக்கத்துலேயே வந்து பார்ப்பேன். இப்போ ரெண்டு குழந்தைங்களை வச்சுட்டு நீங்கள் அங்கே போய் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன், நீங்கள் டிக்கெட் போட்டு ஊருக்கே வந்துருங்க அப்படின்னு ரெண்டு பேர்த்துக்குள்ளேயே ஆர்குமெண்ட்டு. இது எல்லாம் நமக்காக தானே பண்ணிக்கிட்டு இருக்கேன், கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ அப்படின்ற மாதிரி ஹீரோனுடைய ஹஸ்பண்டும் சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காரு. அப்போ இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருந்த அந்த நாட்கள்லாம் நம்ம ஹீரோயின் நினைச்சு பார்க்குறாங்க. நம்ம ஹீரோனுடைய ஹஸ்பண்ட் லீவுக்கு இந்த ஊருக்கு வந்திருப்பாரு. அப்போ ஃபேமிலியோட சேர்ந்து நகை கடைக்கு போயிட்டு தன்னுடைய மக மாலுக்காக ஒரு செயின் வாங்குவாங்க. ஆடம்பரத்துக்காக அந்த செயினை வாங்கல, ஏதாவது கஷ்டம் நஷ்டம் அப்படின்னு வரும்போது அந்த செயின் நமக்கு உதவும் அப்படின்ட்டு 136,000 ரூபீஸ் ஒர்த்துள்ள ஒரு செயினையும் வாங்குவாங்க. அதுக்கப்புறம் கணவன் மனைவி அந்த லீவில் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. லீவ் முடிஞ்சு கணவரும் துபாய்க்கு போயிட்டாரு. மனைவியும் ஒரு மூலையில் ஃபீல் பண்ணுறாங்க. கணவர் ஒரு மூலையிலையும் மனைவி ஒரு மூலையிலையும் ஒருத்தர் ஒருத்தரை ரெண்டு பேரும் மிஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ ப்ரெசென்ட்டுக்கு வந்தோம் அப்படின்னா காலையில் அலாரம் அடிக்குது. நம்ம ஹீரோயின் எழுந்து அலாரத்தை ஆஃப் பண்ணிவிட்டு ஃபோனை கொண்டு போய் சார்ஜ் பண்ணுறாங்க. பசங்க ரெண்டு பேர்த்தையும் நார்மலாக எழுப்பி விட்டுட்டு விளக்கு மாற்ற தூக்கிட்டு வந்து வீட்டோடைய வாசல்லாம் கூட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோனுடைய மாமியார் எழுந்த உடனே பசங்க ரெண்டு பேர்த்தையும் எழுப்பி விடுங்க அப்படின்ட்டு இவங்க தொடர்ந்து கூட்டிக்கிட்டு இருக்கும்போது ஒரு நியூஸ் பேப்பர் இவங்க மேலே வந்து விழுகுது. என்னென்னு பார்த்தா இவங்களுடைய பிரதர் தான் பார்த்தீங்கன்னா வேணுனே வம்பு எடுத்துட்டு சாரி சேச்சி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். உடனே ஹீரோயினும் உள்ளே போய் பார்த்தா பசங்க ரெண்டு பேரும் இன்னும் தூங்கிட்டே இருக்காங்க. இன்னும் தூங்கிட்டு இருக்கீங்களா, எழுந்துறீங்க, ஓடு ஓடு போய் ரெடியாகு அப்படின்னு சொல்லி எழுப்பி விட்டுட்டு மாலுக்கு எப்படி ப்ரெஷ் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு ஹீரோயின் போய் கிச்சனில் இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டை தயார் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா சீக்கிரமாக இவங்க ரெண்டு பேர்த்த ஸ்கூலுக்கு அனுப்பி வைக்கணும். உடனே மாமியார் அவங்க ரெண்டு பேர்த்த ரெடி பண்ண நம்ம ஹீரோயின் கிச்சனில் வேலைகள்லாம் முடிச்சிடறாங்க. இட்லி கொண்டு வந்து கொடுத்தா மாலு எனக்கு இட்லி வேணாம், எனக்கு ஆப்பந்தான் வேணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. மாமியாரும் அவள் கேட்குறத செஞ்சு கொடு அப்படிங்கும் போது எனக்கு டைம் ஆயிடுச்சு, சரி இரு
ஃபுட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரெடிமேடாக அந்த ஆப்பம் மாவெல்லாம் இருக்கும், அதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா இவங்க ஆப்பம் சுட்டு கொடுத்துட்றாங்க. ஸ்கூல் பஸ்ஸும் வந்துருச்சு, அவங்க ரெண்டு பேர்த்த ஸ்கூல் பஸ்லேயே ஏற்றி விட்டுறாங்க. பசங்க ரெண்டு பேர்த்த ஸ்கூலுக்கு தாட்டி விட்டுட்டு நம்ம ஹீரோயின் ரொம்ப வேகமாக ரெடியாக ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஹீரோயினுடைய மாமியார் சாப்பிட்டுட்டு போ அப்படின்னு சொல்ல, இல்லை எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் டிஃபன் பாக்ஸில் எடுத்து வச்சுட்டு அங்கே போய் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் ரொம்ப வேகமாக ஸ்கூட்டி எடுத்துட்டு கிளம்புறாங்க. நேராக எங்கே போகிறாங்க அப்படின்னா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங் கிட்ட போகிறாங்க. துபாயில் கணவர் சம்பாதிக்கிற காசை வச்சு இங்கே வீட்டை கட்டிக்கிட்டு இருக்காங்க. பட் போதுமான அமௌண்ட் இல்லாதனால அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா பாதிலே நிப்பாட்டப்பட்ட நிலமையில் இருக்கு. அந்த ஒரு வீட்டை போய் ஃபுல்லாக சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அங்கே ஒரு விஷயத்தை பார்த்து டென்ஷன் ஆயிடுறாங்க. எவனோ ஒரு குடிகார பையன் அந்த வீட்டுக்குள்ளே சரக்கு அடிச்சுட்டு பாட்டெல்லாம் போட்டு போயிருக்கிறான். யார் அப்படின்னு ஹீரோனுக்கு தெரியும். அவங்க பக்கத்திலே பாட்டில் தூக்கி வீசி, இதுவும் வீடு தான் பார் கிடையாது அப்படின்னு திட்டி விட்டுட்டு அங்கிருந்து நம்ம ஹீரோயின் நேராக அவங்களுடைய ஒர்க்குக்கு போகிறாங்க. போட்டில் கண்டக்டராக தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எல்லோருக்கிட்டையும் டிக்கெட் எடுத்துட்டு அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் போய் ஹீரோயின் உட்காந்துக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் கேட்குறாங்க, நைட்டு நம்ம டான்ஸ் ஆடினால வீடியோ இருக்கா அப்படின்னு கேட்க, ஹீரோயின் அந்த வீடியோவை காட்ட அவங்க எல்லாம் சொல்கிறாங்க இந்த மாதிரி கின்னஸில் வரும்லாம் சொல்கிறாங்க உண்மையாக அப்படிங்கும்போது, வரும் வரும் ஆடினது நம்ம தானே அப்படின்னு ஜாலியாக பேசிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. தொடர்ந்து நம்ம ஹீரோயினும் அந்த பேசஞ்சர்கிட்ட டிக்கெட்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினுக்கு ஒரு ஃபோன் கால் யார்கிட்ட இருந்து அப்படின்னா, நம்ம ஹீரோயினுடைய பொண்ணு ஸ்கூலில் இருந்து தான். என்னாச்சுன்னு தெரியல, திடீர்னு உங்கள் பொண்ணு மயக்கம் போட்டு விழுந்துட்டா, நாங்கள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கோம், உடனே இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க அப்படின்னு ஹாஸ்பிட்டல் அட்ரஸ் கொடுக்க, உடனே ஹீரோயின் பதறி போய் ஒரு ஆட்டோவை பிடிச்சி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புறாங்க. போகிற வழியில் ஏகப்பட்ட டிராஃபிக்கு. காரணம் என்ன அப்படின்னா, யாரோ ஒரு எம்எல்ஏ மினிஸ்டர் வராரு அப்படின்ட்டு ரோடை பூரா பிளாக் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த இடத்துல எல்லா வண்டியும் அப்படியே லைனில் நின்றுக்கிட்டு இருக்கும். முக்கியமான விஷயமா போகிற எல்லா பொதுமக்களும் ரொம்பவே பாதிப்புக்கு உள்ளாகிறாங்க. ஸோ நம்ம ஹீரோயினும் கடுப்புலேயே உள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் ஒரு பஸ்ஸுக்காரன் குறுக்க வந்துட்டான் அப்படின்ட்டு எஸ்ஐ ஆண்டனி அந்த பஸ்ஸுக்காரன்ட்டெல்லாம் பஞ்சாயத்து பண்ணி அந்த பஸ்ஸை அப்புறப்படுத்திக்கிட்டு இருக்காரு. இப்போ அந்த மினிஸ்டர் எம்எல்ஏ அவங்கலாம் போனதுக்கப்புறம் ஒரு ஆம்புலன்ஸ் வருது. ஆட்டோ டிரைவர் கிட்ட ஹீரோயின் சொல்கிறாங்க, அந்த ஆம்புலன்ஸ் கூட சேர்ந்தே நம்ம போயிடலாம் அப்படிங்கும் போது கரெக்டாக அந்த ஆம்புலன்ஸ் கூடயே ஆட்டோ டிரைவரும் ஆட்டோவை எடுக்கிறாரு. அப்படியே கரெக்ட் டைமுக்கு நம்ம ஹீரோயின் ஹாஸ்பிட்டலுக்கும் வந்துடுறாங்க. வந்து தன்னுடைய பொண்ணை பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. டாக்டரை மீட் பண்ணும்போது டாக்டர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உங்கள் பொண்ணுக்கு ஃபுட் பாய்சன் ஆயிருக்கு, கொஞ்சம் நேரம் கழிச்சு கூட்டிகிட்டு வந்திருந்தாலும் லைஃபை காப்பாற்றுறதே ரிஸ்க் ஆயிருக்கும். நைட்டு என்ன கொடுத்தீங்க, காலையில் என்ன கொடுத்தீங்க அப்படின்னு கேட்கும்போது, நைட்டு நாங்கள் எல்லாரும் கடையில் தான் போய் சாப்பிட்டோம், புரோட்டா சாப்பிட்டோம் அப்படிங்கும்போது, உங்கள் பொண்ணு மட்டும் சாப்பிட்டாலா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை எல்லோருமே தான் சாப்பிட்டோம் அப்படிங்கும்போது, உங்கள் பொண்ணுக்கு மட்டும் தனியாக என்ன கொடுத்தீங்க அப்படின்னு கேட்கும்போது, காலையில் ஆப்பம் வேணும்னு கேட்டால் அவளுக்கு மட்டும் ஆப்பை கொடுத்தேன், ஈவன் அந்த பேக்கெட் வாங்கும்போது எக்ஸ்பிரி டேட்லாம் பார்த்து தான் வாங்கினேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. எக்ஸ்பிரி டேட்டை மட்டும் தான் நீங்கள் பார்க்குறீங்க, உள்ள ப்ராடக்ட் என்ன கண்டிஷனில் இருக்குன்னு யாருமே பார்க்கறது கிடையாது, இனிமேல் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க அப்படின்னு டாக்டர் சொல்கிறாரு. இந்த விஷயத்தை நம்ம ஹீரோயின் தன்னுடைய ஹஸ்பண்ட் கிட்ட ஷேர் பண்ணணும்னு கால் பண்ணி சொன்னால் ஹஸ்பண்ட் கண்டபடி திட்டுறாரு, நீ பார்த்து எதுவும் தரமாட்டியா, உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி தானே இதெல்லாம் அப்படிங்கும் போது ஹீரோயின் சொல்கிறாங்க, என்னையே பிளேம் பண்ணாதீங்க, என்னால் என்ன பண்ண முடியும், ஒவ்வொரு முறையும் பாக்கெட்டை வாங்கி அதை லேப் டெஸ்ட்டுக்கு அனுப்பி வச்சுட்டு ஓகே அப்படின்னா குழந்தைக்கு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரியா பண்ண முடியும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஆர்குமெண்ட்டு. அப்புறம் தன்னுடைய குழந்தைய பார்க்கறதுக்காக நம்ம ஹீரோயின் போகிறாங்க. ஸோ எல்லாம் சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் நம்ம ஹீரோனுடைய தம்பி பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை கூட செல்ஃபி எடுத்து ஃபேஸ்புக்கிலலாம் போட்டு விட்டுறான். அதே சமயம் நம்ம ஹீரோனுக்கு இந்த பில்லு வருது, 8300 ரூபாய் பே பண்ண சொல்கிறாங்க. 8300 ரூபாய் அந்த பணம் நம்ம ஹீரோயின்ட்ட இல்லை. ஹீரோனுடைய குழந்தைய ஒரு பெரிய ஸ்கூலில் படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடன் வாங்கி படிக்க வச்சுட்டு இருப்பாங்க. அந்த ஸ்கூல் அந்த ஸ்கூலுடைய ரேஞ்சுக்கான ஹாஸ்பிட்டலில் தானே சேர்த்து விடும், அதனால் அங்கெல்லாம் பணக்கார குழந்தைங்க இருக்காங்க அப்படின்ட்டு பணக்கார ஹாஸ்பிட்டலில் சேர்த்து விட்டாங்க. ஸோ இங்கே பில்லு ஹெவியாக வந்திருக்கு, அந்த பில்லை இவங்களால கொடுக்க முடியல, அப்படி இப்படின்னு பணம் அரேஞ்ச் பண்ணாலும் பத்த மாட்டேது. சரி வீட்டில் போயிட்டு அவளுடைய செயின் இருக்கு, அந்த செயினை விற்று பணம் எடுக்கிறேன், அந்த பணத்தை வச்சு மற்ற செலவுகளையும் மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வீட்டுக்கு போகிறாங்க. ஹீரோனுடைய தம்பிக்கு ஹீரோனுடைய கணவர் கால் பண்ணுறாரு, எதுக்கு குழந்தையோட ஃபோட்டோவெல்லாம் ஃபேஸ்புக்கில் போட்ட, உடனே டிலீட் பண்ணு அப்படின்னு திட்டுறாரு. இவனும் சரின்னு கேட்டுக்கிறான். என்னாச்சு அப்படின்னு கேட்க, இந்த விஷயத்தை ஹீரோயின்ட்ட சொல்ல, நானே உன்ட்ட சொல்லான்னு தான் நினச்சேன், எதுக்கு குழந்தையோட ஃபோட்டோவெல்லாம் ஃபேஸ்புக்கில் போடுற, டிலீட் பண்ணு அப்படின்னு இவங்க பங்குக்கு ஹீரோயின் திட்டிடுறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு ஹீரோயின் தன்னுடைய மகளுடைய அந்த நகையை எடுத்து பார்க்குறாங்க. அந்த நகையை வைக்கிறதுக்கு மனசே இல்லை, பட் இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனுக்கு உதவும் அப்படின்ட்டு தானே அந்த நகையை வாங்கி வச்சிருக்காங்க. அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் நம்ம ஹீரோனுடைய ஹஸ்பண்டுக்கு பார்த்தீங்கன்னா அந்த வேலை வந்து செக்யூர் இல்லாமல் போயிடுது. காரணம் என்ன அப்படின்னா, அவர் கீழே விழுந்து கையிலலாம் அடிபட்டிருக்கு இல்லையா, அதனால் அவரால் ஜாபை கண்டினியூ பண்ண முடியாத சுச்சுவேஷன், சரி பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த கம்பெனியில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் அந்த வேலை வந்து நிரந்தரம் இல்லை அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சு போச்சு. இந்த நேரத்தில் நம்ம ஹீரோன் அந்த நகையை எடுத்துகிட்டு நேராக கார்ப்பரேட் பேங்க்குக்கு போகிறாங்க. அங்கே போனால் ஒரு ஃபார்மை ஃபில்அப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்ல, ஹீரோனும் அந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணுறதுக்காக போகிறாங்க. அந்த நகையை டெஸ்ட் பண்ணுறதுக்காக அந்த பேங்க்லேயும் கொடுத்துட்றாங்க. இந்த சுச்சுவேஷன்லாம் நம்ம ஹீரோனுக்கு அந்த ஃபார்மெல்லாம் ஃபில்அப் பண்ண தெரில. அவங்களுடைய ஃப்ரெண்டுக்கிட்ட வாய்ஸ் மெசேஜில் ஒன்று ஒன்றா கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்களும் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிட்டே இருக்கும்போது பக்கத்தில் இருக்கிறவங்களாம் டிஸ்டர்ப் ஆயிடுறாங்க. கொஞ்சம் சவுண்டை கம்மியாக வைங்க அப்படிங்கும் போது, சாரிங்க எனக்கு காது சரியாக கேட்காது அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் அந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணுறாங்க. அப்போவே பேங்க்கில் இருக்கிறவங்கலாம் ஒரு நிமிஷம் இங்கே வாங்க அப்படின்னு நம்ம ஹீரோயினை கூப்பிட, இந்த நகை எங்கே வாங்கினது அப்படின்னு கேட்க, இந்த மாதிரி HRR ஜுவல்லரியில் தான் வாங்கினேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. இதில் 3 பவுன் இருக்குதுன்னு சொன்னீங்க, இதில் வெறும் 1.5 பவுன் தான் இருக்குது, பேலன்ஸ் எல்லாமே மெழுகாக இருக்குது, உங்களை நல்லாவே ஏமாற்றி இருக்கிறாங்க, என்ன ஏதுன்னு
பேங்க்ல போய் உடனடியா ஜுவல்லரியில கேளுங்க அப்படின்னு சொல்ல ஹீரோனுக்கு சம ஷாக்கிங்கா இருக்கு. பேங்க்ல சொல்றாங்க உடனே இந்த ஜுவல்ல எடுத்துட்டு போயிட்டு அந்த ஜுவல்லரியில என்ன ஏதுன்னு கேட்டுருங்க, வாங்கி 4 மாசம் தான் ஆகுதுன்னு சொல்றீங்க, இதெல்லாம் விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்ல உடனே நம்ம ஹீரோயின் தன்னுடைய ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்ல ஹஸ்பண்ட் அதுக்கு மேல ஷாக் ஆகுறாரு. ஏன்னா கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி, ஏன்னா பில்டிங்ல இருந்தெல்லாம் அந்த ஆள் கீழே விழுந்திருக்கிற பணைய வச்சு சம்பாரிச்ச காசு அது, ஈஸியா அவன் ஒருத்தன் திருடிட்டு போயிட்டு இருக்கான், நீ விட்டுறாத என்னன்னு போய் கேளு, வினித்தை கூப்பிட்டுக்கோ அப்படின்னு ஹீரோயினுடைய ஹஸ்பண்ட் சொல்றாரு. வினித் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களுடைய ஃபேமிலி ஃப்ரெண்டு தான். இவங்க அந்த ஜுவல்ல வாங்கும் போது அந்த வினித் அப்படின்றவர் அந்த கடையில வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அதனால உடனே வினித்துக்கு கால் பண்ணா ஒரு பிரச்சனையுமே இல்லை, உங்ககிட்ட பில் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது பில்லா நான் பில்ல பாக்குறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாரு. பில்லும் அந்த நகையும் கொண்டு வாங்க, என்ன ஏதுன்னு நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்ல சரின்ட்டு நம்ம ஹீரோயின் வீட்டுக்குள்ள போயிட்டு பில்ல ஃபுல்லா வீடு பூரா தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த பில் எங்க போச்சுன்னே தெரியல. மறுபடியும் வினித்துக்கு கால் பண்ணி பில்லு மிஸ் ஆயிடுச்சு, பில்லு எங்க போச்சுன்னே தெரியல அப்படிங்கும் போது சரி ஓகே உங்களுடைய டேட்டா பர்ச்சேஸ் என்ன அப்படின்னு தெரியுமா அப்படின்னு கேட்டா ஜனவரி மந்த் அப்பதான் வந்து என்னுடைய கணவர் ஊருக்கு வந்தாரு அப்படின்னு சொல்ல சரி ஓகே நான் இப்ப அந்த ஜுவல்லரியில வேலை பார்க்கல, நான் வேற இடத்துல தான் வேலை பார்க்கறேன், நீங்க அந்த ஜுவல்ல எடுத்துட்டு போயிட்டு அங்க கொடுங்க, ஏதாவது சொன்னாங்க அப்படின்னா என்கிட்ட போன் பண்ணி கொடுங்க நான் பேசுறேன் அப்படின்னு சொல்ல சரின்ட்டு நம்ம ஹீரோயினும் அந்த ஜுவல்ல எடுத்துட்டு நேரம் அந்த ஜுவல்லரிக்கு போறாங்க. அங்க போனே கஸ்டமர்ஸ்க்கு என்ன மரியாதை கொடுப்பாங்களோ அது எல்லாமே கொடுக்குறாங்க, கூட்டிட்டு போய் உட்கார வைக்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோயினை மீட் பண்றதுக்காக மேனேஜர் வராரு. அந்த மேனேஜர் கிட்ட நம்ம ஹீரோயின் எல்லா விஷயத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ண சரி பில் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது பில்லு மிஸ் ஆயிடுச்சு அப்படிங்கும்போது இங்க பாருங்க மேடம் நாங்க கம்பெனியை தொடங்கி 70 வருஷம் ஆயிடுச்சு, இந்த மாதிரிலாம் இதுக்கு முன்னாடி நடந்ததே இல்லை அப்படின்னு ஹீரோயினோ ஒரு ஃப்ராடு அப்படின்ற மாதிரி மீன் பண்றாரு. இல்ல சார் நான் பொய் சொல்லல, ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு வினித்துக்கு கால் பண்ணி கொடுக்கும்போது சரி அப்படின்ட்டு வினித்தும் ஃபோனில் பேசுறாரு. சரி என் கூட வாங்க அப்படின்னு உள்ள கூட்டிட்டு போயிட்டு சரி பிரச்சனையை சால்வ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா உள்ளயும் இதைத்தான் சொல்றாங்க. நாங்க கம்பெனி தொடங்கி 70 வருஷம் ஆயிடுச்சு, எங்களுக்கு 65 பிரான்ச் இருக்கு, இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வந்ததே கிடையாது, அது மட்டும் இல்லாம எங்க பிராண்டோடைய லோகோவை அதெல்லாம் தவறா பயன்படுத்தி இருக்காங்க, மார்க்கெட்ல நிறைய ஃபேக் ஜுவல்லாம் இருக்கு அதை நம்பி ஏமாந்துடாதீங்க அப்படின்னு ஹீரோயினே ஒரு ஃப்ராடு அப்படின்ற மாதிரி சொல்லி அமைச்சிடுறாங்க. அந்த நகைக்கடையில தான் ஹீரோயின் பர்ச்சேஸே பண்ணியிருக்காங்க, அதுவே ஃபேக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இந்த ஒரு நேரத்தில் நம்ம ஹீரோயின் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு தன்னுடைய வீட்டில் இருக்கிறவங்க கிட்டலாம் சொல்லும் போது எல்லோருமே பதறி போயிடுறாங்க. அப்போ ஹீரோனுடைய தம்பி பார்த்தீங்கன்னா அந்த செயினை பார்த்துக்கிட்டே இருக்கிறான், அது ஒரு ஃபோட்டோவும் எடுத்து வச்சுக்கிறான். அப்போ ஹீரோயின் கேட்குறாங்க 4 மாதத்துக்கு முன்னாடி தான் இந்த ஜுவல்லை பர்ச்சேஸ் பண்ணோம், அப்போ சிசிடிவி ஃபுட்டேஜ் பில் காப்பியெல்லாம் எடுக்க முடியாதா அப்படின்னு கேட்க எடுக்க முடியாது, ஏன்னா எல்லாம் 1 மந்த்துக்கான ஸ்டோரேஜ் தான் வச்சிருப்பாங்க, 1 மந்த்துக்கு அப்புறம் ஆட்டோ டிலீட் ஆயிரும், நம்மளால எதுவும் பண்ண முடியாது, போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், ஆனால் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் பில்லு வேணும் அப்படிங்கும் போது ஹீரோயின் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. ஸோ தன்னுடைய கணவனுக்கு இந்த விஷயம் தெரிய வரும்போது கணவன் கண்டபடி திட்டுறாரு, எத்தனை வாட்டி சொன்னால் அந்த பில்லை பத்திரமா வை. அப்போ நம்ம ஹீரோயின் தன்னுடைய கணவர் கூட சண்டை போட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு கணவருக்கு தான் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த மனுஷனுக்கு அவ்வளோ வழி இருக்கும் இல்லையா, ஏன்னா இரவு பகல் பார்க்காம கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி ரத்தம் செஞ்சு உழைச்ச காசு, அந்த மனுஷன் இந்த ஜொல்லை வாங்கி தரும்போதே என்கிட்ட ஒரு 100 வாட்டி சொல்லியிருப்பாரு பில்லை பத்திரமா வை அப்படின்ட்டு, நான் தான் மிஸ்டேக் பண்ணிட்டேன், நான் போய் வீட்டில் தேடி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் போய் நைட்டு பூரா வீட்டில் தேடுவாங்க தேடிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அந்த பில்லு கிடைக்காது, ஏகப்பட்ட அன்னெசரி பில்லு தான் கிடச்சிக்கிட்டே இருக்கும். அந்த பையன் அப்புக்கு பார்த்தீங்கன்னா பசிக்கும், அவனே போய் சாப்பாடெல்லாம் போட்டு சாப்பிட்டுட்டு உட்காந்துக்கிட்டு இருப்பான், அப்போ நீயும் தேடு எவ்வளோ பெரிய அமௌண்ட் தெரியுமா அது தேடு அப்படிங்கும் போது அந்த பையனும் தேடுவான், அவனால் முடியாது தூங்கிடுவான். இப்போ ஹீரோனுடைய ஃப்ரெண்டு கால் பண்ணி பேசாமல் நம்ம மாந்திரிகமெல்லாம் பண்ணலாம், தொலைஞ்சு போன பொருளை கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த ஆங்கிளில் யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ தான் நம்ம ஹீரோயினுடைய பையன் தூங்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டு அவனை தூக்கிட்டு வந்து பெட்டில் படுக்க வச்சா அவனுடைய கையில் இந்த பில்லு ஒட்டிக்கிட்டு இருக்கும். டக்குன்னு எடுத்து பார்த்தா அது ஜுவல்லரி பில்லு தான், ஏ இங்கே பாடுறா அந்த பில்லு கிடச்சிருச்சு அப்படின்ட்டு ரொம்ப ஹாப்பி ஆயிடுவாங்க. உடனே தன்னுடைய ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி மாந்திரிகெல்லாம் ஒன்றும் பண்ண வேணாம் இந்த பில்லு கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே தன்னுடைய கணவருக்கு மற்ற எல்லோருக்குமே இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. வினித்துக்கிட்ட சொல்லும்போது அந்த பில்லு எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் டைரெக்டாக கொடுத்து என்ன ஏதுன்னு பேசுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல சரி அப்படின்ட்டு நம்ம ஹீரோனு போய் ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டலில் தன்னுடைய பொண்ணை பார்க்க ஹாஸ்பிட்டல்லையும் ப்ரெஷர் போட்டுக்கிட்டே இருப்பாங்க, இந்த மாதிரி டிஸ்சார்ஜ் பண்ணணும், 8400 ரூபாய் பணத்தை கட்டுங்க அப்படின்ட்டு. இப்போ நம்ம ஹீரோயின் வந்து இந்த நகையை கொண்டு போய் வச்சுட்டு அது மூலமாக வர காசை வச்சு டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோனும் ஹீரோனுடைய பையனும் பார்த்தீங்கன்னா அந்த ஜுவல்லரி ஷாப்புக்கு போவாங்க. பில்லு கேட்டிருந்தீங்களா இந்தாங்க பில்லு அப்படிங்கும் போது ஒரு ஸ்டாஃப் வாங்கிட்டு போவார், உடனே மேனேஜர் உள்ளே கூப்பிடுவார். உள்ளே போனோனே என்ன இஷ்யூ அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோயின் எல்லா விஷயத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. பில் எங்கே அப்படின்னு கேட்கும்போது பில்லை நான் ஆல்ரெடி கொடுத்துட்டேன் அப்படிங்கும் போது யார்கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னு கேட்கும்போது உங்கள் ஸ்டாஃப் கிட்ட தான் அப்படிங்கும் போது எங்கள் ஸ்டாஃப் யாரும் வாங்கவே இல்லையே அப்படின்னு அப்படியே மாற்றி பேச ஆரம்பிச்சிருவாங்க. உடனே நம்ம ஹீரோயினை கீழே கூட்டிகிட்டு போயிட்டு யார் உங்கள் கிட்ட வாங்கினாங்க அப்படின்னு கை காட்டுங்க அப்படிங்கும் போது ஸோ நம்ம ஹீரோயின்கிட்ட எந்த ஸ்டாஃப் வந்து அந்த பில்லை வாங்கினாங்களோ அந்த ஸ்டாஃப் அந்த இடத்துல இருக்க மாட்டார், நம்ம ஹீரோயினை நல்லாவே ஏமாற்றிட்டாங்க. ஸோ சுற்றியும் புத்தியும் பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போவே எல்லோரும் முன்னாடியும் நம்ம ஹீரோயினை ஒரு ஃப்ராடு அப்படின்ற மாதிரி முத்திர குத்த ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ யாருமே பில்லு வாங்கலை, பில்லு கொண்டு வந்ததை தான் நீங்கள் நடிச்சுட்டு இருக்கீங்க, எங்கேயோ ஒரு இடத்துல நகையை பர்ச்சேஸ் பண்ணிட்டு இங்கே வந்து எங்களை ஏமாத்தலான்னு பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்ல மிஸ்டர் இங்கே ஏகப்பட்ட சிசிடிவி கேமரா இருக்குது, நீங்கள் அதை செக் பண்ணாலே போதும் அப்படிங்கும் போது அதுக்கு அவங்க முன் வரவே மாட்டேன்றாங்க. உடனே
உடனடியாக நம்ம ஹீரோயினையும் ஹீரோயினுடைய பையனையும் அங்கிருந்து வெளியே அமிச்சிடுறாங்க. அழுதுகிட்டே ஹீரோயின் வெளியே வருவாங்க. அந்த நகைக்கடை ஓனர் கோடி ரூபாயில் புரண்டுகிட்டு இருக்காருங்க, 5 கோடி ரூபா 6 கோடி ரூபா அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக டீல் பேசிக்கிட்டு இருப்பாரு. அப்படி கோடியில் புரண்டுமே ஒரு சாமானிய மக்கள் கிட்ட 1 லட்சம் ரூபாய் ஆட்டையை போட்டு அதில் வந்து சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு அவருடைய புத்தி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஹீரோயின் வந்து அப்படியே ரோடு கிராஸ் பண்ணி வராங்க, வந்து திரும்பி நின்று ஒரு பார்வை பார்ப்பாங்க, அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அந்த நகைக்கடை ஓனர் அந்த நகைக்கடையை விட்டு அப்படியே வெளியே வருவார். ஹீரோயின் அழுதுகிட்டே திரும்பி அந்த நகைக்கடை ஓனரை பார்ப்பாங்க, அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அங்கிருந்து அப்படியே நம்ம ஹீரோயின் கிளம்புவாங்க. ஸோ ரெகுலராக அந்த இடத்துல அந்த கோயில் ஃபங்க்ஷன் நடந்துக்கிட்டு இருக்கு இல்லையா, அதில் நம்ம ஹீரோயின் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும். என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அந்த காஸ்ட்யூமை போட்டுட்டு டான்ஸ் ஆடுறதுக்காக போய் நிற்பாங்க. இவங்களால ஆட முடியாது, தனியாக வந்து ஒரு மரத்துக்கிட்ட நின்று அழுவ ஆரம்பிச்சிருவாங்க கதறி. ஹீரோனுடைய பாப்பாவை ஹாஸ்பிட்டலேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணணும், நைட்டு நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு வண்டி எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. போகிற வழியிலே ஹீரோனுடைய ஹஸ்பண்ட் கால் பண்ணி, நீ மனசுடைஞ்சு போயிடாத, ஃப்ரீயாக விடு, நான் கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி சம்பாரித்த பணம் தானே, எவனொருத்த திருடி நல்லாவாக இருக்க போகிறான், விட்டு நம்ம மறுபடியும் சம்பாரிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோனுடைய ஹஸ்பண்ட் பேசுகிறாரு. நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, சரி ஓகே அப்படின்ட்டு அந்த ஜுவல்லரியை தான் கிராஸ் பண்ணி போகிறாங்க. ஸோ ஹாஸ்பிட்டலுக்கும் போகிறாங்க. அதே ஹாஸ்பிட்டலில் எஸ்ஐ ஆண்டனி அப்படின்றவருடைய அப்பாவும் அட்மிட் ஆகிருக்கிறாரு. அது என்ன ஏது அப்படின்னு ஹாஸ்பிட்டலில் வந்து பார்க்கும்போதே அவருக்கு ஒர்க் பிஸி. உடனடியாக பார்த்தீங்கன்னா அவரும் அந்த இடத்துலேருந்து கிளம்புறாரு. அடுத்த நாள் காலையில் போலீஸ்காரங்கெல்லாம் நம்ம ஹீரோனுடைய தம்பி வீட்டில் வந்து அனீஸை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவன் தான் அனீஸ், என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, வா ஸ்டேஷனுக்கு போகலாம் அப்படின்னு கூப்பிட்றாங்க. என்ன விஷயம்னு சொல்லுங்கள் சார், எனக்கு எக்ஸாம் இருக்குது அப்படிங்கும்போது, எத்தனை மணிக்கு எக்ஸாம் அப்படின்னு கேட்க, 10 மணி அப்படின்றான். இப்போ 8 மணி தானே ஆகுது, வா ஸ்டேஷனில் வந்து ஒரு சைனை போட்டு போவியாமா அப்படின்னு கூப்பிட்றாங்க. என்ன விஷயம் அப்படின்னு கேட்டால், இந்த பையன் ஃபேஸ்புக்கில் போஸ்ட் போட்டுட்ருப்பான், இந்த மாதிரி இந்த நகைக்கடை வந்து செயினை ஏமாற்றி இப்படி வியாபாரம்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு, அதுக்காக அந்த நகைக்கடை அனீஸ் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு ஆக்ஷன் எடுக்கிறதுக்காக நம்ம ஹீரோனுடைய தம்பியை ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போயிடுறாங்க. உடனே நம்ம ஹீரோனுடைய அம்மா கால் பண்ணி இந்த தகவலை கொடுக்க, அப்போ ஹீரோன் வக்கீலை மீட் பண்ணுறதுக்காக போகிறாங்க. ஸோ தனக்கு நடந்த அந்த அநீதிக்கு நியாயம் வேணும் அப்படின்ட்டு கணவர் மனசு விட்டார், பட் இருந்தாலுமே நம்ம மனசு ஓடக்கூடாது, அவர் கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி சம்பாரித்த அந்த பணம் விட்டுறவே கூடாது அப்படின்றதுல ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அதுக்குள்ளே அடுத்த அதிர்ச்சி, உடனடியாக நம்ம ஹீரோன் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. ஸ்டேஷனில் வச்சு இந்த மாதிரி பேசுகிறாங்க, என்னுடைய தம்பி தான் சார், அவனுக்கு எக்ஸாம் இருக்குது அப்படிங்கும் போது, போய் எக்ஸாம் எழுதிட்டு திரும்ப நீ ஸ்டேஷனுக்கே வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸோடையே வந்து இவன் எக்ஸாம் எழுதுறதுக்காக போகிறான். இந்த ஒரு நேரத்தில் நம்ம ஹீரோயின் ஃபீல் பண்ணிகிட்டே அந்த ஸ்டேஷனில் நின்றுட்டு இருக்காங்க. ஆனால் அந்த அனீஸோடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சும்மா இல்லை, இந்த மாதிரி தட்டி கேட்டதுக்கு எங்களை தூக்கிட்டு வந்து ஸ்டேஷனில் வச்சுட்டாங்க அப்படின்ட்டு அவங்கெல்லாம் ஃபேஸ்புக்கில் வீடியோலாம் எடுத்து போட ஆரம்பிச்சிடுறாங்க. அதெல்லாம் வந்து போலீஸ் தடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு நேரத்தில் நம்ம ஹீரோயினும் ஹீரோனுடைய பையனும் அங்கே ஃபீல் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்கும்போது அந்த ஜன்னல் வெளியில் எஸ்ஐ ஆண்டனி பார்க்குறாரு. யார் அந்த பெண் ரொம்ப நேரமாக அங்கே நின்று அழுதுகிட்டு இருக்கு அப்படின்ட்டு அந்த பெண்ணை உள்ளே வர சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, உடனே ஹீரோயினும் வந்து உள்ளே உட்காடுறாங்க. யார் இந்த அனீஸு, அனீஸுக்கும் இந்த நகைக்கடைக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்போ தான் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் என்ன நடந்தது அப்படின்றத பட்டுன்னு சொல்லிடுறாங்க. எஸ்ஐ ஆண்டனி இவருடைய கதாபாத்திரம் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா, நீ சொல்கிற வேலையை நான் அமைதியாக செஞ்சுட்டு போவேன், நீ என்னையே செய்யணும்னு நினச்சினவன் உன்னையே தூக்கி போட்டு செஞ்சுட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து அவருடைய கதாபாத்திரம் இருக்கும். நம்ம ஹீரோயின்ட்ட கேட்ட விஷயங்களை எல்லாம் வச்சு உடனடியாக நம்ம ஹீரோயின்ட்ட நகையை வாங்குறாரு. ஒரு கான்ஸ்டபிளை கூப்பிட்றாரு பக்கத்தில் இருக்கக்கூடிய நகைக்கடையில், இது எவ்வளோ பவுன் இருக்குது, இவங்க சொல்கிறதெல்லாம் உண்மையானு செக் பண்ணு அப்படின்றாரு. சொன்ன மாதிரியே வந்து அது உண்மை தான் அப்படின்னு தெரிய வருது. உடனடியாக வினித்குமாரை கூப்பிட்றாரு, என்ன ஏதுன்னு எல்லாத்தையுமே விசாரிக்கிறாரு. ஸோ நம்ம ஹீரோயின் சொல்கிறதுல எவ்வளோ உண்மைத்தன்மை இருக்குது அப்படின்றத வெரிஃபை பண்ணுறாரு. எல்லாமே சொடக்கு போடுற நேரத்தில் நடக்குது. உடனே அந்த நகைக்கடை கால் பண்ணி மேனேஜர்கிட்ட பேசுகிறாரு, இந்த மாதிரி உங்கள் கடையிலேருந்து ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, உடனே இங்கே வாங்க, இங்கேயே சால்வ் பண்ணி முடிச்சிருங்க அப்படின்னு காமாக தான் பேசுகிறாரு. ஆனால் அந்த மேனேஜர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சார் பீக் அவர்ஸ், எங்களால் ஸ்டாஃபெல்லாம் அனுப்ப முடியாது அப்படின்னு எகத்தாளமாக பேச, இந்த எஸ்ஐ ஆண்டனிக்கு சமக்கோம் வந்துடுது. பீக் அவர்ஸா, நீ வரலன்னா என்ன, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற போலீஸ் ஆஃபீஸர்கிட்டலாம், அந்த நகைக்கடை மேலே இதுக்கு முன்னாடி ஒரு 2 கேஸ் ஃபைல் ஆயிருக்கு தானே, நோண்டு 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 எல்லாத்தையுமே எடு அப்படின்னு சொல்லிட்டு நகைக்கடை மேலே இருக்கக்கூடிய பழைய கேஸ் எல்லாத்தையும் எடுக்கிறாங்க. அதே சமயம் ஒரு பொண்ணு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறா அப்படின்றதுக்காக ஒரு பக்கம் மட்டுமே ஸ்டாண்ட் எடுத்துடக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ ஹீரோயின் சொல்கிறது உண்மையா இல்லையா அப்படின்றத வெரிஃபை பண்ணுறாங்க. ஸோ கன்ஃபார்ம் ஆகுது நம்ம ஹீரோயின் வந்து ஜெனூனாக தான் இதெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகுது. இந்த எஸ்ஐ ஆண்டனி பார்த்தீங்கன்னா அந்த நகைக்கடையை நோண்டலாம் அப்படின்னு முடிவெடுத்த உடனே அந்த நகைக்கடைக்காரங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி இன்ஸ்பெக்டர் கிட்ட டைரெக்டாக பேசுகிறாங்க. பேசி எஸ்ஐ ஆண்டனியை அந்த வேலை செய்ய விடாமல் தடுக்கிறாங்க. ஆனால் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய போலீஸ் ஆஃபீஸர் எல்லோருமே எஸ்ஐக்கு தான் சப்போர்ட்டு, சார் ஸ்டேஷனை விட்டு வெளியே போய் ரொம்ப நேரம் ஆச்சு அப்படின்னு பொய்ய சொல்லிடுறாங்க. உடனே ஆண்டனி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் ஒரு காஃபி ஷாப்புக்கு கூப்பிட்டு போயிட்டு, இங்கே பாருமா, 2 வழி தான், ஒன்று அந்த நகைக்கடை மேலே கேஸை போடுறது, 2வது இதுதான் நம்ம விதி அப்படின்னு விட்டு தள்ளிட்டு போகிறது, என்ன பண்ணலான்னு சொல்லு அப்படிங்கும் போது, கேஸ் போட்டலாம் சார், நான் தயாராக இருக்கிறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, எஃப்ஐஆருக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணுங்க, ஒரு சின்ன லூப் ஹோலை கூட விட்டு வைக்காதீங்க அப்படின்னு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு எஸ்ஐ ஆண்டனி தயாராகிறாரு. எண்ட் ஆஃப் த டே நம்ம ஹீரோனுடைய பாப்பாவை ஹாஸ்பிட்டலேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணணும், கையில் சுத்தமாக பணம் இல்லை, அதனால் ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஃபினான்சியரை மீட் பண்ணுறதுக்காக போனால் அவ
அவங்க கேரண்டியாக ஏதாவது வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேரண்டி கொடுக்கறதுக்கு ஒன்றுமே இல்லை. அப்போ தான் கூட இருக்கிற ஒரு நபர் சொல்கிறாரு, இந்த மாதிரி வண்டி புக்கு கொடுத்தா ஓகேவா அப்படின்ட்டு. உடனே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வண்டி புக்கெல்லாம் ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வந்து அதை பணையமாக வச்சு ஒரு அமௌண்ட்டை வாங்குறாங்க. அதை ஹேண்ட்பேக்கில் வைக்கிறாங்க. அதே ஹேண்ட்பேக்குள்ள தான் நகை இருக்குது. அப்போ அந்த ஃபினான்ஸ் கம்பெனியிலேருந்து வெளியே வராங்க. வண்டி எடுக்கும்போது கரெக்டாக ஒரு மர்ம நபர் நம்ம ஹீரோனுடைய கையில் இருக்கக்கூடிய ஹேண்ட்பேக்கை அலேக்காக பிடுங்கிட்டு ரொம்ப வேகமாக வண்டியில் போக ஆரம்பிச்சிடுறாரு. நம்ம ஹீரோனு துரத்திக்கிட்டே வந்துகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோனுடைய நிலைமையை பாருங்க, ஒரு பிரச்சனை சால்வ் ஆகும் நினைச்சா அடுத்து இன்னொரு பிரச்சனை தொடங்கிருது. இப்போ அந்த பொண்ணை வந்து டிஸ்சார்ஜ் பண்றதுக்கான பணமும் அந்த ஹேண்ட்பேக்ல தான் இருக்கு, அந்த நகையும் அந்த ஹேண்ட்பேக்ல தான் இருக்கு. துரத்திக்கிட்டே வந்துகிட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தை பார்க்கும்போது எவ்வளவு பதட்டமா இருக்கு. இது உண்மையா நடந்ததுங்க. இப்போ நம்ம ஹீரோன் அந்த நபரை துரத்திக்கிட்டே வந்துகிட்டு இருக்காங்க. ட்விஸ்ட் என்னன்னா அந்த நபருடைய வண்டியில பெட்ரோல் போதுமான அளவு இல்ல. அந்த நபரால வண்டியை கரெக்டா ஓட்ட முடியல. வண்டி வேற அடிக்கடி ஆஃப் ஆயிட்டு இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல வண்டியை கீழே போட்டு ஓட ஆரம்பிச்சிடுறாரு. ஹீரோயினும் ஹீரோனுடைய பையனும் துரத்திட்டே வரும்போது அந்த நபர் பார்த்தீங்கன்னா விப்பினுக்கு போற ஒரு போட்ல ஏறிடுறாரு. அந்த போட்டுக்குள்ள போயிட்டு ஃபுல்லா தேடுறாங்க. அந்த நபர் எங்க போனாருன்னே தெரியல. அப்போ நம்ம ஹீரோயின் அந்த போட்ல இருந்து சப் இன்ஸ்பெக்டர் ஆண்டனிக்கு கால் பண்ணி, இந்த மாதிரி என்னுடைய ஹேண்ட்பேக்ல தான் சார் என்னுடைய பணமும் நகையும் இருந்தது, அதை ஒருத்தர் திருடிட்டு ஓடிட்டான் சார், நான் துரத்திட்டே வந்தேன், விப்பின் அந்த ஒரு போட்ல தான் வந்துகிட்டு இருக்கேன், நீங்க உடனே வாங்க அப்படின்னு சொல்ல அந்த ஒரு சப் இன்ஸ்பெக்டர் இதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அந்த இடத்துக்கு வந்துகிட்டு இருக்காரு. இப்போ அந்த போட் வந்து கரையை நோக்கி வருது. ஸோ எப்படியும் அந்த போட்ல இருக்கிறவங்க எல்லோருமே இறங்குவாங்க. ஸோ எப்படியும் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோன் அந்த போட்டோட என்ட்ரன்ஸ் கிட்டேயே நின்றுட்டு இருக்கிறாங்க. எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வரும்போது அந்த பையன் பார்த்துறான், ஒரு காருக்கு கீழே தான் இந்த திருடன் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கான். உடனே காலை பிடிக்க அவன் அந்த பையனை தள்ளி விட்டுட்டு ரொம்ப வேகமாக ஓட ஆரம்பிச்சிடறான். அப்போ நம்ம ஹீரோயினும் ஹீரோனுடைய பையனும் அந்த ஒரு திருடனை துரத்திக்கிட்டே வந்துகிட்டு இருக்காங்க. அப்போ அவன் கையில் வச்சிருக்கிற ஹெல்மெட்டால் தூக்கி நம்ம ஹீரோனை அடிக்க நம்ம ஹீரோனுக்கு பயங்கரமாக அடிபட்டுருது. பட் அப்பவும் விடுறதா இல்லை, துரத்திக்கிட்டே வந்துகிட்டே இருக்கிறாங்க. இந்த பையன் கல்லெல்லாம் எடுத்து அடிச்சுக்கிட்டு இருக்கான், அடி விழுகுது. அப்பவும் பார்த்தீங்கன்னா அவன் ஒரு ஆறு மாதிரியான ஒரு இடம் இருக்குது. ஸோ அதை கடந்து போனோம்னா அங்கே ஒரு ஐலாண்டு மாதிரி ஒரு இடம் இருக்குது. இவன் அப்படியே எல்லாத்தையுமே தூக்கி ஒரு கவருக்குள்ளே வச்சுட்டு அந்த தண்ணிக்குள்ளே இறங்க ஆரம்பிச்சிடறான். ஹீரோயினும் ஹீரோயினுடைய பையனும் பார்த்துட்டே இருக்கிறாங்க. சரி இறங்கிடலாம் அப்படின்ட்டு இவங்களும் பார்த்தீங்கன்னா அந்த ஐலாண்டுக்குள்ளே இறங்கி அப்படியே போகிறாங்க. ஸோ அவன் வெளியே வந்து மறுபடியும் ஓட ஆரம்பிச்சிடறான். நம்ம ஹீரோயினும் ஹீரோயினுடைய பையனும் விடலை, முழு எனர்ஜியை அவனை பிடிச்சே ஆகணும் அப்படின்னு ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ ஓடுறவனுக்கு எனர்ஜியெல்லாம் முடிஞ்சுது. அதனால் அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா அந்த ஹேண்ட்பேக் தூக்கி வீசிடுறான். உடனே அந்த ஹேண்ட்பேக்கை ஹீரோயின் எடுத்து பார்க்குறாங்க. எடுத்து பார்க்கும்போது உள்ள பணம் எல்லாம் இருக்குது, ஆனால் நகையை காணும். ஹீரோயின் விடாமல் துரத்திக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த திருடன் சொல்கிறான், உனக்கு உயிர் வாழணுமா வேண்டாமா விட்டு போ அப்படின்னு சொல்ல ஹீரோயின் விடுறதா இல்லை. கரெக்டாக பக்கத்தில் நெருங்க போது இந்த எஸ்ஐ ஆண்டனி அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இவன் தான் சார் என்கிட்ட இருந்து ராபரி பண்ணிட்டு போனது அப்படின்னு சொல்ல அந்த ஒரு நபரை பிடிச்சி எஸ்ஐ பயங்கரமாக அட்டிக்கிறாரு. அந்த நகை எங்கடா அப்படின்னு கேட்கும்போது அந்த நகையை எடுத்து நீட்டிடுறான். உன்னை யார் ராமிச்சா அப்படின்னு கேட்க அப்போ தான் அவன் சொல்கிறான், இந்த மாதிரி நகைக்கடை மேனேஜர் தான் வந்து என்னை இந்த வேலையை பண்ண சொன்னார் அப்படின்னு சொல்ல அப்படியே சட்டையை பிடிச்சி இழுத்துட்டு நேராக இவங்க எல்லோரும் அந்த நகைக்கடைகளை போகிறாங்க. சார் க்ளோசிங் டைமு, இந்த டைமில் நாங்கள் வந்து அக்கௌண்ட்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம், இந்த டைமில் உங்களுக்கெல்லாம் அலோடு கிடையாது அப்படிங்கும் போது உடனே ஒரு போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட போயிட்டு சிசிடிவி ஆஃப் பண்ணுங்க அப்படின்ட்டு அந்த மேனேஜருடைய சட்டையை பிடிக்கிறாரு. என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்க, சாமானிய மக்கள் கிட்ட திருடலான்னு பல்ற வாயை திறந்து அப்படின்னு அந்த திருடனை மிரட்ட அந்த திருட வந்து எல்லா உண்மையுமே வந்து அந்த மேனேஜர் முன்னாடி சொல்ல அந்த மேனேஜர்கிட்ட இப்போ சொல்லு இந்த லேடி உன்னோட கடையில் பர்ச்சேஸ் பண்ணாங்களா இல்லையா அப்படின்னு கேட்க ஆமாம் சார் அப்படின்னு உண்மையை ஒத்துக்கிறான். இதெல்லாம் நடக்கும்போது சிசிடிவி கேமரா ஆஃபில் தான் இருக்குது, ஏன்னா போலீஸ்காரங்க ஆஃப் பண்ணிட்டாங்க நல்ல காரியத்துக்காக தான். இப்போ அந்த மேனேஜரை மிரட்டுறாரு, இந்த பொண்ணுடைய ஸ்வர்ணத்துக்கு அதோடைய மதிப்பு மொத்தத்தையும் நீ ரிட்டர்ன் பண்ணணும், நீ பணத்தை ரிட்டர்ன் பண்ணிட்டு இந்த நகையை ஸ்டேஷனில் வந்து வாங்கிக்கோ அப்படிங்கும்போது ஸ்டோர்லாம் க்ளோஸ் பண்ணியாச்சு சார், பணத்தை எல்லாம் பேங்க்கில் போட்டாச்சு, எங்களால் அந்த பணத்தை தர முடியாது அப்படிங்கும்போது செக்காக இருந்தாலும் பரவாயில்ல எழுது செக்கை அப்படிங்கும்போது எம்டி கிட்ட பேசணும் அப்படிங்கும்போது ஒன்றும் தேவையில்லை எனக்கு இப்போவே வேணும் அப்படின்னு சொல்லி செக் எழுதி தர சொல்கிறாரு. இந்த மேனேஜரும் செக் எழுதி நீட்டை அதை அந்த பொண்ணுக்கிட்ட கொடு அப்படின்னு சொல்ல உடனே ஹீரோயினும் அந்த செக்கை வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து எல்லோரும் கிளம்புறாங்க. அப்போது இந்த எஸ்ஐ வந்து மேனேஜரை கூப்பிட்டு மறுபடியும் ஏதாவது பிரச்சனை பண்ணணும்னு நினச்சேன்னு வையேன், உங்களுடைய 65 ஸ்டோருக்கும் ஆப்படிச்சு விட்டுருவேன் அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. நம்ம ஹீரோயினும் ரொம்ப நன்றி சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்போ அந்த நகைக்கடையோட என்ட்ரன்ஸ் கிட்ட ஒரு பையன் கணக்கு வழக்கு பார்த்துக்கிட்டு இருக்கான். நீ தானே என்கிட்ட பில்லை வாங்கின அப்படின்னு கேட்க அவன் அப்படியே தலை குமிஞ்சு நின்றுட்டுருக்கான். கடவுள் உன்னை நல்லா ஆசீர்வதிப்பாடுறா நல்லா இரு அப்படின்ட்டு ஹீரோயின் அங்கேருந்து கிளம்ப ஹீரோனுடைய பையன் கல்லை கொண்டே அந்த பில்லு வாங்கின நபரை அடிக்கிறான். உடனே வாடா போகலாம் அப்படின்ட்டு ஹீரோயினும் ஹீரோனுடைய பையனும் வெளியே வந்து இந்த எஸ்ஐ ஆண்டனி கிட்ட ரொம்ப நன்றி சார் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப இந்த திருடங்கையில் என்னமோ இருக்குது என்னடா இது அப்படின்னு கேட்கும்போது ஆட்டோ செலவுக்காக அந்த லேடியோட ஹேண்ட்பேக்லேருந்து 100 ரூபா ஆட்டையை போட்டேன் சார் அப்படின்னு சொல்ல இவனை வண்டியில் ஏற்றுங்க அப்படின்னு சொல்லி ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போயிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயினும் கொஞ்சம் மன நிம்மதியோட ஆட்டோவில் வீட்டுக்கு வராங்க.
சொல்லிட்டாங்க, இப்போ எல்லா பிரச்சனையும் தீர்த்து வச்சுட்டு நம்ம எஸ்ஐ ஆண்டனி வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்த உடனே எஸ்ஐ ஆண்டனிக்கு ஒரு ஃபோன் கால், யாருன்னு பார்த்தா ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தான். இந்த நகைக்கடை இஷ்யூனால நாளைக்கு உங்களை டிரான்ஸ்ஃபர் பண்ண போறதா பேசிக்கிட்டு இருக்காங்க சார் அப்படிங்கும்போது நல்லது அப்படின்ட்டு எஸ்ஐ ஆண்டனியும் ஃபோனை கட் பண்ணிட்டு அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்காரு. இந்த நேரத்தில் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கையில் செக்கோட உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ நம்மளை மாதிரி எத்தனை பேர் அந்த நகைக்கடைனால பாதிக்கப்பட்டிருப்பாங்க. இன்னைக்கு இந்த போலீஸ் ஆஃபீஸர் இருந்ததுனால நமக்கு அந்த பணம் கிடைச்சிருச்சு, ஆனால் நாளைக்கு இதே மாதிரி வந்து இன்னொருத்தங்களுக்கு அந்த பணம் கிடைக்கும் அப்படின்னு உறுதியிலே இல்லை. அதனால் உடனே இந்த எஸ்ஐ ஆண்டனிக்கு கால் பண்ணி, சார் எனக்கு இந்த செக்கு வேண்டாம், நான் கேஸ் கொடுக்குறேன் சார், இனிமேல் யாருமே இந்த நகைக்கடை ஓனர்னால பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கும் போது உடனே நம்ம எஸ்ஐ ஆண்டனி வேட்டியை மடிச்சு கட்டிட்டு தன்னுடைய மனைவி கிட்ட, நீ கோட்டயம் அப்படின்ற அந்த ஊரை பார்த்ததே இல்லை, லக்கேஜை பேக் பண்ணி ரெடியாக வை, நாளைக்கு நம்ம போகிறோம், மக்களி நாளைக்கு தான் என்ன ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க, இன்றைக்கி செய்கிறேன் செய்ய அப்படின்ட்டு இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஸ்டேஷனில் போய் உட்காந்து அப்படியே எல்லா டீட்டெயில்ஸையும் கலெக்ட் பண்ணி கேஸை போட்டு விட்டுறாரு. ஸோ அந்த கேஸில் நம்ம ஹீரோயின் வின்னும் பண்ணுறாங்க, அந்த ஒரு குறிப்பிட்ட நகைக்கடை ஷடோனும் பண்ணப்படுது. இந்த ஒரு கதை உண்மை கதையை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்டது அப்படின்னு கிளைமேக்ஸில் இந்த ஒரு சில ஃபுட்டேஜஸ் எல்லாம் காட்டுறாங்க. இத்தோட இந்த படமும் முடியுது. இதே மாதிரி வேறு ஏதாவது படத்தை பற்றி பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சரண் என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு போட்டால் என்னோட ப்ரொஃபைல் வரும், அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கலாம். இதே மாதிரி வேறு ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சீர்ஸ்.